ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆம்பிட் ஃபினான்ஸ் இதோட மெயின் டேர் ட்ராப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப் போட்டிருந்தோம். டெஸ்ட் நெட் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் வீக் ஜனவரி எண்டில் தான் மெயின் நெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அன்லாக் வந்து அந்த டைமில் இருக்கும் ஏர்ட்ராப் எல்லாமே. ஓகேங்களா, இவங்களோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லியன், அதில் 5% வந்து ஏர்ட்ராப்பாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் நெட் ஏர்ட்ராப், டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறதுக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ இவங்களோட ட்விட்டர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பினான்ஸ் லேப்ஸ் வந்து டேரெக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி 4.5 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பினான்ஸ்கிட்ட பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் தான் இந்த வீடியோஸ் ரிலேட்டடான எல்லா அப்டேட்டும் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ தேவையான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் பேஜுக்கு போகும். இதில் வந்து ஆம்பிட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 884 யூசர்ஸ் தான் இருக்கிறாங்க. இதில் வந்து கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் போகும். ஓகேங்களா, இதில் வந்து இந்தந்த கண்ட்ரீஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அக்ரி கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக நம்மளோட வேலட் கனெக்ட் ஆப்ஷன் போகும். இதில் வந்து பிஎன்பி நெட்ஒர்க்கில் உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மெட்டாமாஸ்க் வேலெட்டை நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டெபாசிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸ்கிப்பை கொடுத்துட்டு நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம வேலெட்லேருந்து டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படின்றத கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறதுக்கான அமௌண்ட்டை வந்து யூஎஸ்டிசி வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அப்ரூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்ரூவ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மிட்டா மாஸ்கில் வந்து எவ்வளோ யூஎஸ்டிசி அப்படின்றது கேட்கும். ஸோ யூஎஸ்டிசி செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெண்டிங் அப்படின்ற மாதிரி வரும், கொஞ்சம் டைம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் மிட்டா மாஸ்கில் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டெபாசிட் அப்படின்ற மாதிரி எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட் அப்ரூவல் இந்த இடத்துல டெபாசிட் எனேபிள் ஆகிடும். இப்போ அந்த டெபாசிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகைன் மீட்டா மாஸ்கில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் கேட்கும். அந்த டிரான்சாக்ஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதுக்கும் கொஞ்சம் ஒரு 10 to 30 seconds கிட்ட லோட் ஆகும். ஓகேங்களா, டெபாசிட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு டெபாசிட்ஸ் அப்படின்ற இடத்துல பேலன்ஸ் ஷோ ஆகிடும். சேம் டைமில் நமக்கு டெபாசிட் பக்கத்தில் விட்ரா அப்படின்றது எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சர்டன் சின்ன அமௌண்ட்டை வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டெபாசிட்டுக்கு ஏபி வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ விட்ரா பண்ணுறதுக்கு விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன அமௌண்ட், ஏதாவது ஒரு அமௌண்ட், கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் விட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கம்மியாக ஒரு 10% 20% மட்டும் விட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சூஸ் பண்ணிவிட்டு விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் ஒரு விட்ராவலுக்கு ஒரு ஃபீஸ் கேட்கும், அதை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு விட்ராவல் ஆகிடும். அடுத்ததாக போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அதில் சாட்டுக்கில் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே வரும் போர்ட்ஃபோலியோக்கு கீழே. ஓகேங்களா, இந்த போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆம்பிட் யூஎஸ்டிடி கொண்டு வர போகிறோம். இந்த ஆம்பிட் யூஎஸ்டிடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெபாசிட்டில் இருக்கிற அமௌண்ட் தான் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஏயூஎஸ்டிடி அப்படின்ற மாதிரி இருக்கும், ஏயூஎஸ்டி இருக்கும், அந்த ஏயூஎஸ்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ யூஎஸ்டிசி வந்து ஏயூஎஸ்டிசியை மாற்ற போகிறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் மேக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்ரூவ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிட்டா மாஸ்கில் வந்து இந்த அமௌண்ட் வந்து அப்ரூவ் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த சேம் அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்துருங்க. அப்ரூவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து அப்ரூவல் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் மிட்டா மாஸ்க்லேருந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வரும். வந்ததுக்கப்புறம் இந்த எல்லோ கலரில் லோட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா அப்ரூவ் பட்டன், அந்த இடத்துல வந்து டெபாசிட் அப்படின்றது வந்து நமக்கு எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா, சாரி, சப்ளை அப்படின்றது எனேபிள் ஆகிடும். இப்போ சப்ளை எனேபிள் ஆனதுக்கப்புறமா சப்ளை கிளிக் பண்ணுங்கள். சப்ளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிட்டா மாஸ்கில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ரிக்வெஸ்ட் கேட்கும். அந்த டிரான்சாக்ஷனை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேங்களா, அந்த டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டிரான்சாக்ஷன் பெண்டிங் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 seconds அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அந்த ஏயூஎஸ்டி வந்து ஷோ ஆகும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து சப்ளை பண்ணோமோ அந்த அமௌண்ட் வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா,
பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ எனக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியுதா அவ்வளோதான். இப்போ இதில் வந்து அந்த ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 USDG பக்கத்தில் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. சப்ளை டு யுவர் போர்ட்ஃபோலியோ அது நம்ம பண்ணிட்டோம், வித்ட்ரா ஃப்ரம் யுவர் போர்ட்ஃபோலியோ அது பண்ணுறதுக்கு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத கேட்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம இப்போதைக்கு பண்ண வேண்டாம், அடுத்ததாக லிவரேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது லிவரேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாரோ பண்ணிடலாம். ஓகேங்களா, பாரோ பண்ணுறதுக்கு நமக்கு USDT டோக்கன் வேணும். ஸோ இப்போ நம்ம ஆம்பிட் ஃபினான்ஸ் வந்து இதில் உள்ள AUSDT உள்ளே கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, சேம் மெத்தடில் இதில் ப்ளஸ் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம USDT செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்ரூவ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேம் மெட்டாமாஸ்கில் வந்து எவ்வளோ டோக்கன்ஸ் அப்படின்றத அப்ரூவ் கேட்கும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ டோக்கனை பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா மெட்டாமாஸ்கில் நமக்கு டோக்கன் வந்து எவ்வளோ அப்ரூவ் பண்ண சொல்லி கேட்கும். அதில் அமௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அகைன் இந்த இடத்துல சப்ளை அப்படின்ற பட்டன் வந்து எனேபிள் ஆகும். எல்லோ கலரில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், கீழே சப்ளை எனேபிளாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது சப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் கேட்கும், அந்த ஃபீஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல பேலன்ஸில் ஆட் ஆகிடும். ஏற்கனவே என்கிட்ட 0.23 இருக்குது, ப்ளஸ் இப்போ நான் பண்ணதும் இதில் வந்து எனக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா குட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பாரோ ஷோ ஆகும். ஓகேங்களா, பாரோ பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒயிட் கலரில் மேலே டைம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வரும். ஓகேங்களா, இப்போ பாரோ கிளிக் பண்ணிக்கோங்க. பாரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பாரோ கிடைக்கும் அப்படின்றது இதில் ஷோ ஆகும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எப்போவுமே பாரோ எடுக்கும்போது ஒரு 20% இல்லைனா 30% உள்ளே எடுங்க, அதிகமான அளவுக்கு பாரோ வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு 30% அந்த லெவலுக்கு பாரோ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாரோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். பாரோ அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மெட்டாமாஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போகும். மெட்டாமாஸ்க்கில் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் ரிக்வெஸ்ட் வந்து அப்ரூவல் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேங்களா, இந்த ட்ரான்சாக்ஷனை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இந்த ட்ரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நம்ம ஸ்கோர் வந்து குட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தது பார்த்தீங்களா, ஹெல்த் ஸ்கோர், இந்த ஸ்கோர் வந்து ஆவரேஜாக மாறிடும். ஓகேங்களா, அவ்வளோதான், இப்போ நம்ம பாரோ பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த பாரோ பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா பாரோக்கு வந்து 2.02% APY ஓகேங்களா நம்ம கெட்டணும். ஓகேங்களா, இப்போ என்னோட ஸ்கோரும் 276 ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம பாரோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஒரு 10 days அந்த மாதிரி உங்கள் இந்த பாரோவை வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உடனே க்ளோஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ரீபே அப்படின்ற மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அந்த ரீபே கொடுத்தீங்க அப்படின்னா பாரோ வந்து நம்ம ரீசெட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்ததாக இவங்களோட டிஸ்கார்ட் லிங்கும் நம்ம சேனலில் கொடுத்துருப்பேன். டிஸ்கார்டில் நீங்கள் டெஸ்ட் நெட் அட்டன் பண்ணுங்களோ இல்லை மெயின் நெட் அட்டன் பண்ணுங்களோ இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அசெப்ட் இன்வைட் கொடுங்க. அசெப்ட் இன்வைட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட சர்வர் போகும், அதில் போயிட்டு வழக்கம் போல் நம்ம எல்லா டிஸ்கார்ட்லையும் எப்படி வெரிஃபை பண்ணுவோமோ சேமில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.